वेदांताचार्य वर्योमे सन्निधत्तां सदाहृदि अस्तुर्वं प्राये नमः। இவரையும் மாத்தியமிக பட்சத்தை பூர்ணமா கண்டனம் பண்ணிட்டு இப்போ அங்க அவ ஒரு வார்த்தை சொன்னான், சம்வர்த்தி சத்தியம், விபரீத ஜானம், மாயை, விஞ்ஞானம் இப்படின்னா சில வார்த்தைகள் அவ சொன்னான். அந்த வார்த்தையை வச்சுட்டு கியாதி விசாரத்தை பத்தி சொல்ற சாஸ்திரங்கள்ல இது கொஞ்சம் அழகான விஷயம், ரசிச்சு கேட்கலாம். நான் ரசிச்சு சொல்றேனான்றது ஒண்ணு, ரசிக்க முடியா சொல்லணும், நானு நீங்க ரசிச்சு கேட்கணும், அழகான வாத பிரதிவாதங்கள். அதாவது கியாதி விசாரம், கியாதி விசாரம்னு ஒண்ணு உண்டு. லோகத்துல நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தரை பார்க்கிறோம் இன்னொருத்தரா நினைச்சுட்டு இருக்கோம், தூரத்தேன்னு ஒரு பார்க்கிறோம், எங்க மாமனார் தான் வரே அப்படின்னு நான் சொல்றேன், கிடையவே கிடையாது உங்க சின்ன மாமனார் அவர் அப்படின்ற கிட்ட வந்து பார்த்தாலும் தெரியுது நிஜமாதான் எங்க சின்ன மாமனார் இருக்கு. ஏன் எங்க மாமனாரை பார்த்துட்டு நான் ஏன் எங்க சின்ன மாமனார்னு சொல்லணும், அவரே எங்க சின்ன மாமனார் பார்த்து நான் மாமனார்னு சொல்லிருக்கேன் ஏன் சொல்லணும். அதே மாதிரி ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்பு, கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி, இந்த மாதிரி ஞானங்கள்லாம் வருது. இந்த ஞானங்களுக்கெல்லாம் என்ன காரணம், ஒன்னத்தை பார்த்துட்டு இன்னொன்னா வருது இல்லையா, அது என்னது அது. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். ஒவ்வொரு சாஸ்திரஜாலும் அதாவது மீமாம்ச சாஸ்திரஜர் அமல் நையாயக்கார் மீமாம்சகர் அது மீமாம்சகாலே ரெண்டு பேரும் சண்டை, பிரபாகரன் ஒண்ணு சொல்றான், பாட்ட மீமாம்சகன் ஒண்ணு சொல்றாரு. அது மாதிரி வேதாந்திகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, அத்வேதிகள் வேற, வேதிகள் வேற, நாம வேற. அது மாதிரி பௌத்தர் அவ சொல்றது வேற வழியா இருக்கு. இப்படி இந்த சாதி விசாரத்திலேயே எத்தனையோ பேதங்கள் இருக்குது, எத்தனையோ பேதங்கள் இருக்கு. அந்த பேதங்கள்லாம் சுவாமி வந்து விவரிக்கிறார். அதுல வந்து பாருங்க, கியாதினால என்னன்னாக்க ஞானம், பொதுவா கியாதின்னா ஞானம், அவனுக்கு எச்சாதி எச்சாதி லாப பூஜை ஆசு புகழ் ஞானம்ன்றது புகழ்னு அர்த்தத்துல வருது, நல்ல கியாதி அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன கியாதினாக்கா இந்த இந்த இடத்துல இது வந்து கோடு வேலை பாரிபாஷிகமான படம், ஒண்ணு இன்னொன்னா தெரியறது. ஒரு வஸ்து வேற வஸ்துவாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கியாதின்னு நம்ம சொல்லுவோம், சாஸ்திரஜான் சொல்றோம். தரிசனங்கள்ல ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா தெரியறது. ஒரு கவி வரான், ஒரு மகாகவி, மகாகவி உனத்தை பார்க்கிறான், ஒரு மண்ணு கட்டி இருக்கு, மண்ணு ஒரு கட்டியா மண்ணா கட்டின்னு சொல்றோம், அதை பார்த்துட்டு உடனே ஆஹா என்ன சொர்ணமயமா இருக்கு அப்படிங்கிறோம். வசுதாக அது சொர்ணம் இல்லை, இவன் அந்த கற்பனையா அதை சொல்றான், அது அலங்காரம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஒரு தன்னுடைய கிரகணியை பார்த்து ஒருத்தர் சொல்றான், சந்திரயோ முகம் முகம், உங்களுடைய முகம் சந்திரன் மாதிரி எவ்வளவு ஜொலிக்கிறது அப்படின்னு. காவிய காவிய மாலையில ஒரு ஸ்லோகம் வரும், ஒரு மகாகவி வீதியில ஓடி ஓடி ஒண்ணு இருக்கான், வாசல்ல தன் பர்தா இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு வாசல்ல வந்து பார்த்துட்டு இருக்கா கவியினுடைய கிரகிணி. அந்த சமயத்துல வேக வேகமா ஓடி வர, இன்னும் இவ்வளவு வேகமா வரையாது எங்க பர்தா. உடனே அவர் வரத சீக்கிரம் உள்ள போடி உள்ள போடி அப்படிங்கிற அவன் கேக்க அவன் கேட்கிறா என்ன ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு, ஐயோ சந்திர கிரகணம் வந்துருச்சு அதனால எனக்கு என்ன கஷ்டம், எதுக்கு உள்ள போனோம் என்றா. இது பாரு, ராகு சந்திரனை தான் பிடிக்க வரான், ஆனா சந்திரன்ல ஒரு கலங்கம் இருக்கு கருப்பா, ஆனால் உன் திருமுகத்துல ஒரு கலங்கம் இல்லையே, பூர்ண சந்திரனா எவ்வளவு அழகா இருக்கு, அதனால அந்த நிஜமான சந்திரனை விட்டுட்டு உன்னுடைய திருமுக சந்திரனை புக்ஷன் போயிட்டான்னாக்கா நான் என்ன பண்ணுவேன் சொல்லணும். இதெல்லாம் என்ன உத்ரேஷ ஜடிதி பிரதிசகேகம் மாபகி திஷ்ட காந்தே, வழியில நிக்காதம்மா ஹே பிரிய காந்தே, பாசல நிக்காத, ஜடிதி பிரதிச சீக்கிரம் ஒண்ணு போயிடு. ஏன் அப்படின்றா, கிரகண சமய வெயிலா வர்த்ததே சீதரஸ்மேகி, சீதரஸ்மின்னு சந்திரன்
குழுமையார் கொள்கிறது. அதனால குழுமையா ரஷ்மி குழுமையான ரஷ்மியுடைய சந்திரனுக்கு கிரகண வேளம் இருக்கு. அதனால என்ன அப்படின்னா தவமுகம் அகலங்கம் ராகு பிரமோக உன்னுடைய கலங்கம் இல்லாத திருமுகத்தை பார்த்துட்டோ இந்த இவன் இருக்கானே ராகு பிரமோகத்தினால கிரசதி தவமுகேந்தும் உன்னுடைய அழகான மூஞ்சி இருக்கே திருமுகம் அத்தை கிரகிச்சிடுவான். பூர்ணச்சந்திரம் விகாய பூர்ணச்சந்திரன் ஒப்புவனா என்ன அழகா என்னுடைய எவ்வளவு அழகான கற்பனை பண்ணோம் இதெல்லாம் அலங்காரம். ஆனா நிஜமாவே லோகத்துல நம்ம பார்க்கச்ச அந்த பேதம் ஏன் வந்தது ஒரு வஸ்துவை பார்க்கச்ச இன்னொரு வஸ்துவா தெரியல காரணம். அது சாஸ்திரிகளெல்லாம் பல விதமா சொல்றாங்க. இதுல திராபாகரமீமாம்சகன் சொல்லுவோம். திராபாகரமீமாம்சகன் நெய்யா பிரபாகரமீமாம்சகன் ஒரு பட்சம் அவனோட நாமளும் கொஞ்சம் ஒட்டு போயிடுவோம் நம்மளும் நாமளும் கொஞ்சம் ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகிடும். நையாயிக்கணும் பாத்தமீமாம்சகனும் ஒரு பட்சம் அவனோட துவைத்தி மாத்துவாள் இருக்காளே அவ ஒத்து போயிடுவான். மாத்தியமிக்காலும் அத்வைத்த மதமும் ஒட்டு போயிடும். சௌத்ராந்திகன் யோகாச்சாரம் தனியா இருப்பான் நம்மளது கடைசியில முடியும். இந்த மாதிரி அழகாக வளர்க்கிறார் சுவாமி தேசிகன். முதல்ல பாருங்க அக்கியாதி கியாதின் பேர் கியாதியே இல்லை கியாதியே இல்லை கியாதியே இல்லைன்னு என்ன அர்த்தம் அங்க அஜ்ஞானமே இல்லைன்னு அர்த்தம். அஜ்ஞானமே இல்லை அது எப்படி பிரபாகராலும் நாமளும் வேதாந்திகள் சிஷ்டாத்வைத வேதாந்திகள் ரெண்டு ரெண்டு பேருமே லோகத்துல எல்லாமே உண்மை பொய்ன்றதே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். பார்த்துக்கோங்க ரெண்டு பட்சத்திலையும் இது ஏன்னா யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேதவிதான் மதம் நாதமணிகள் சாய்க்கிற சோகம் இல்லை. இதை எம்பெருமான பாஷ்யத்தில் உதாரித்திருக்க லோகத்தில் பார்க்கிற அனைத்து ஞானங்களும் யதார்த்தம். இத பிரபாகரமே நாம் சிமோத்துக்கிறோம் எல்லாமே யதார்த்தம் தான். அதுல சரி யதார்த்தம் சொல்லியோ அப்படியானாக்கா கிழிஞ்சல பார்த்தா ஏன் வெள்ளி ஞானம் வந்தது அல்லது கயிறை பார்த்தாக்கா ஏன் பாம்பும் ஞானம் வந்தது அப்படின்ட்டு அதுக்கு பிரபாகரன் அழகா ஒண்ணு சொல்லலாம். வேத அக்ரஹணம் ரெண்டு ஞானம் இருக்கு அங்க ரெண்டு ஞானம் ஒன்னு நேர அனுபவம் இன்னொன்னு ஸ்மரணம். அதாவது என்ன அர்த்தம் இதம் ரஜதம் இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வரும். இது வெள்ளி ஞானம் வரைச்ச இதுன்றதுனால என்ன சொல்லப்பட்டது வெள்ளின்றதுனால என்ன சொல்லப்பட்டது இதுன்ற பதமானது முன்னாடி ஒரு வஸ்துவை பார்க்கணும் முன்னாடி ஒரு வஸ்துவை பார்க்கணும் அந்த வஸ்துவை பார்க்கச்ச இது அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இது என்னதுன்னு உனக்கு ஸ்பஷ்டமா தெரியாது பார்க்கணும் இந்த பலவளப்பு தெரியறது உடனே வெள்ளின்னு சொல்லிடலாம். இவனுக்கு எப்படி வெள்ளி கிழிஞ்சல் தானே இருக்கு வெள்ளின்னு எப்படி வந்தது முன்னாடி இருக்கிறது இதம் முன்னாடி இருக்க மேல முன்னாடி பாக்குறமே அந்த புறவர்த்தி வஸ்து நமக்கு முன்பு இருக்கிற வஸ்துவை பார்க்கறதுனால இதம் இது அப்படின்னு வந்தது. ரஜதம் அப்படிங்கிறது அந்த பளவளப்பானது உடனே ஞாபகம் இதம்ன்றது கிரகிக்கப்படுறது அனுபவம் நேர ஞானம் சாட்சாத் ஞானம். ஆனா ரஜதம் அப்படின்னு சொல்றதற்கு கொஞ்சம் அது வந்து எங்க போறதுன்னாக்கா கடையில இருக்கக்கூடிய வெள்ளி ஞாபகம் வந்துடும் இந்த பளவளப்பை பார்த்துட்டு. இப்போ கிரகணம்ன்றது அனுபவம் நேர அனுபவிக்கிறது அதே கடையில இருக்கிறது அனுபவிக்கிறான் பாருங்க அது ஸ்மரணம் ஸ்மிருதி. இந்த ரெண்டுத்துக்கும் பேதமானது அவனுக்கு தெரியல பேத அக்ரஹம் பேதத்தை அவன் கிரகிக்கலை. இது நேர பார்க்கிறான் இன்னொன்னு அனுமானிக்கிறான் அது ஸ்மரணம் ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதிக்கும் நேர பார்க்கிற தரிசனத்துக்கும் நினைச்சு பார்க்கிற ஸ்பர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை அவன் கிரகிக்கல அந்த பேத அக்ரஹம் இருக்கோ இல்லையோ அதுதான் இதம் ரஜதம் வந்துச்சு.
அதை எடுத்து பார்க்கிறான். உடனே அந்த பாத்தாக்க இது கிழிஞ்சது தெரிஞ்சது. உடனே ஸ்மரணன்ற ஞானமானது பாதிதமாயிடுறது. அந்த பேதம் கிரகிக்கப்படல. அதனால அங்க இதம் அதுதம் ரெண்டும் சமானாயிரம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தெரியுது. அதனால இங்க பிராந்தியே இல்லை. ஏன்னா ஸ்மரணம்ன்றதற்கு பாருங்கோ நம்ம எப்பயோ பார்த்துருக்கோம். கை வெள்ளி பார்த்தா கடையில பார்த்துருக்கோம். இதம்னு நேர பார்க்கணும். அப்ப அந்த நேர பார்க்கறது அந்த பளிச்சு இருக்கிறத பார்த்தோன்னு அதை பார்த்த உடனே கடையில இருக்கக்கூடிய அந்த இது ஞாபகம் ஆகுது. வெள்ளி ஞாபகம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சு. இதனுடைய பேதம் கிரகிக்கப்படல. அதனால இதுக்கு அக்கியாதின் பேரு அப்படின்னு அவன் சொன்னான். பிரபாகரன் நையாயகனம் பாட்டனை மாம்சகனம் அந்த மாதிரி ஜெய்தி குடம் அவன் என்ன சொல்றா இது தவறு. ஏன் அப்படின்னா நீ எப்படி வேணாலும் சொல்லிட்டு போ. ஒண்ணு இருக்கிறது ஒண்ணு தெரியறது ஒண்ணும் இல்லையோ. நீ காரணத்துலதான் சொல்றிருக்க. பேத அக்கிரகணம்னு ஒரு காரணம் சொல்றீங்க அவ்வளவுதான். ஆனா வஸ்துதா என்ன தெரியறது இருக்கிற வஸ்து வேற வஸ்துவா தானே தெரியறது. அதனால அந்நதாக்கியாது அது அந்நிய அந்நதாபாதம் ஒன்னும் மூணா பாசிக்கிறது பிரகாசிக்கிறது நமக்கு இருக்கிறது கிழிஞ்சல் தான் கயிறு தான் அது பாம்பாகவோ அல்லது வெள்ளியாகவோ பிரகாசிக்கிறது. அது காரணம் என்ன அப்படின்னா அந்நதாக்கியாது வேற வேற வஸ்து வேற வஸ்துவா தெரியுது ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா தெரியுது. அதனால அந்நதாக்கியாது சரி. நீ சொல்றது பேத அக்கிரகணம். அந்த பேத அக்கிரகணம் ரெண்டு பேரும் ஒன்னா வச்சுக்கிறோம். அதாவது நையாயகன் பாட்டமி மாம்சகன் வைத்திகள் நாமம் அது மாதிரி பிரபாகரன் எல்லாரும் அந்த பேத அக்கிரகணத்தையும் தான் ஒத்துன்றா. ஆனா அதன் மேல ஒரு படி மேல போறான் அவன். யாரு இந்த நையாயகன் பாட்டமி மாம்சகன் வைத்திகள்லாம் ஒருபடி மேல போறான். அந்த பேத அக்கிரகணத்தினாலதான் ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா தெரியுது அப்படின்னு அவ சொல்றா. அதனால இது அந்நதாக்கியாதின் பேரு. அதே சௌத்ராந்திகள்லாம் வரும் அதாவது யோகாச்சாரம் வரலாம். இந்த இடத்துல வந்து வஸ்துவே கிடையாது. அவன் சொல்றது என்னன்னாக்கா எல்லாமே வேற ஆகாரமா தெரியுது. விஞ்ஞான ஆகாரம் தான் உலகத்துல இருக்கு. விஞ்ஞான ஆகாரமானது பாத்துக்கோங்க விஞ்ஞான ஆகாரமானது இந்த மாதிரி தெரியுது. என்ன மாதிரி ஒரு வஸ்து வாங்கிறது உண்மையிலேயே அங்க இருக்கிறது என்னது அப்படின்னாக்கா வஸ்துவாக இதுதான் இருக்கு. இது இதம்னு சொன்னதுனால ஒரு வஸ்து இருக்கு அதுதான் இங்க தெரியுது. ஆனா அது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா ஞானாகாரமானது வஸ்துவாக தெரியுது. அதனால மாறி தெரியறதோ இல்லையோ அதுக்கோசரம் ஆத்ம கியாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். விஞ்ஞானமே ஆத்மா. அந்த விஞ்ஞானம் தான் ஆத்மா தான் அப்படி தெரியறது. உண்மையிலேயே அங்க வஸ்து எதுவும் கிடையாது. அதனால அதாவது இதுல என்ன அப்படின்னாக்கா எல்லாரும் ஒத்துக்கிறது இதுதான். பாஷகாரர் சொல்லிட்டு எல்லாமே அந்நதாக்கியாட்டில தான் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தேசியின் அழகா சொல்ற நியாய பிரசித்தியில சுவாரஸ்யம் அந்நதாக்கியாதோ அக்கியாதோ லாகவம் ஸ்திதம் அப்படின்னு முடிக்கிறார். அதனால எல்லாரும் அந்நதாக்கியாதையும் ஒத்துண்டுதான் ஆகணும். அதுல சுவாரஸ்யம் என்ன அசுவாரஸ்யம் என்ன அதில் மாத்திரம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதை சொல்றோம். இப்ப என்னாச்சு இந்த உபதாதன பிரக்கிரிய இருக்கு இல்லையா வேத அக்கிரகணத்தினாலதான் இந்த மாதிரி தெரியுது. வஸ்துவாக அங்க வந்து அஜ்ஞானமே இல்லை நாந்தியே இல்லை அப்படின்னு அவன் சொன்னோம். பிரபாகரன் பிரபாகரன் மீமாம்சகன் பாட்டன் நையாயகன் வைதிகள் வாழ்ந்தாரோ அந்நதாக்கியாதி எப்படினாலும் சொல்லிட்டு போ ஒன்னும் ஒண்ணுதான் தெரியுது அதுதான் அந்த இடத்துல இருக்கு. அதே விஜயானாத்மவாதியான யோகாச்சாரன் இருக்கிறதெல்லாம் ஞானம்தான். ஞானமே வஸ்துவா தெரியுது. ஞானமே வஸ்துவா தெரிகிறது. அதனால ஆத்மக்காய் தான் சரி. ஆத்மக்காய் தான் சரியாகணும். அதை விட்டுட்டு நீ இதை மாதிரி கற்பிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு யோகாச்சார பௌத்தன் இருக்கானே அவன் சொன்னாத இந்த மாதிரி புத்தியினால ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னுட்டு
மார்ஜினி கார்டோ அதெல்லாம் கிடையாது. என்ன இருக்குன்னா அனதிஷ்டமான புத்தி. அதாவது நேர லோகத்துல கந்தர்வ இது எப்படி இருக்கு தெரியுமோ, கந்தர்வ லோகம் மாதிரி இருக்குது அப்படின்னு. கந்தர்வ லோகம் பார்த்தானா உடனே எங்கேயா போயிருக்கானா, இருக்குதா லோகத்துல இருக்காது. கந்தர்வ லோகமும் சொப்ன லோகமும் இருக்கு. சொப்னத்துல என்ன அற்புதமானதுன்னா நம்ம கனவு காண்றோம், பத்துலேயே இருப்போம், ஒரு சொப்னம் வரும் திடீர்னு எழுந்துருவோம், அது பாதியில் எடுத்துக்கிறோம், திருப்பி தூங்கி பார்ப்போம், அந்த சொப்னம் திருப்பி அனுவர்த்திக்கிறதா திருப்பி ஒரு மாதம் தான் இல்லை இன்னும் அவன் பார்க்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு தோல் குத்தி அந்த மாதிரி இவைகள்லாம் உண்மையானது இல்லை இல்லையா, அந்த மாதிரி இது வருவது. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றா. அந்த மாதிரி இந்த இவா இருக்கா போறங்கோ அத்வைதிகள்லாம் அனிர்வசன இயக்கியாதுன்னு சொல்றாங்க. அனிர்வசன இயக்கியாது, அனிர்வசன இயக்கியாதுன்னு நடக்கும் இதுவா அதுவான்னு சொல்ல முடியாது. சத்தா அசத்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரதீதி இருக்கிறதுனால சத்து மாதிரி தோணும், நமக்கு ஞானத்துக்கு விஷயமாகுது. பாஜனமா போடுறது இல்லையோ அதனால அது அசத்து, அசத்துன்னு இல்லாதது, சத்துன்னு இருக்கிறது, பார்க்கச்ச வெள்ளின்னு தோன்றது, அதனால சத்து அது. அது எடுக்க போனாக்க வெள்ளி இல்லைன்னு ஆயிடுறது, அப்போ அது அசத்து. அதனால சத்தும் அசத்து அப்படின்னு சொல்ல முடியாத அனிர்வசன இயக்கியாதி, அனிர்வசன இயக்கியாதின்னு நான் சொல்றாரு. அதே மாத்தியமிக என்ன சொல்றேன்னாக்கா அப்படி கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை, வஸ்துவே கிடையாது, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம சூன்யம் தானே இருக்குன்னு நாங்க சொல்லிருக்கோம், சூன்யம் தான் இது. அந்த சூன்ய தத்துவம் தான் இந்த மாதிரி தோன்றது, அது அதுதான் அனதிஷ்டானமான புத்தி இப்படின்னு சொல்றாரு. அதாவது சூன்யதி இப்படி பாத்துக்கோங்க, எத்தனை சொல்லிவிட்டோம் இப்ப இதுல, ஒரே ஒரு ஞானம், இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வந்தது, இது வெள்ளின்னு வெள்ளி இல்லாத வஸ்துவில வெள்ளியும் ஞானம் வந்தது. இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்க, பிரபாகரன் கிரகண ஸ்மரண ரூப ரெண்டு ஞானங்கள் அவைகளுடைய பேதம் கிரகிக்கப்படல, அதனால அது வந்து அச்சாதின்னு அவங்கிருந்தான். ஆனால் நையாயிக்கால் பாத்தமீமாம்சுக்கால் அவெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, ஒன்னும் ஒண்ணும் நான் தோன்றது. அதனால இது வந்து அதாவது கிழிஞ்சலே ரஜத மாதிரி தெரியறது, ரஜத மாதிரி தெரியறது, ரஜத மாதிரி தெரியறது, அதனால அது வந்து அன்னிதாக்கியாதின்னு அவள்தான் சொன்னான். ஆனால் பௌத்த ஏகதேசிகள்லாம் என்ன பண்ணாக்கா, இது வந்து விஷயம்ன்றதே கிடையாது, விஷயமே இல்லாம, விஷயம்ன்றதே ஒன்று இல்லாம பொதுவாக ஒரு ஞானம் வந்து தோன்றது. ஏன்னா அங்க வந்து வெள்ளின்னு ஒரு விஷயம் இல்லையே, வெள்ளின்னு விஷயம் இல்லை, இல்லாத வெள்ளி தோன்றது கொஞ்சம் விஷயமே இல்லாத தோன்றதுனால அது நிர்விஷயமான புத்தி, அந்த மாதிரி ஒரு ஆகாரம் நடத்துல அப்படின்னுட்டு ஒரு பௌத்தருடைய ஏகதேசிகள் தொகை சொல்றார். இதை சொன்னோம். அதன் பிறகு இன்னும் சொல்ல பேர் என்ன என்ன சொல்றா அப்படின்னாக்கா அனதிஷ்டான புத்தின்றா. அனதிஷ்டானம்னு என்ன அர்த்தம், பௌத்தாலே சொல்றது நம்ம சொப்பனம் காண்றோம், தூங்குற சமயத்துல அறுபது தூக்கத்துல சொப்னம் வந்துடுது, சொப்னத்துல எத்தனையோ ஞானங்கள் வருது, அதுல அதிஷ்டானம் இல்லை. அது அதிஷ்டானம்னு என்ன அர்த்தம், ஒரு வஸ்துவை பார்த்து இதம் ரஜதம்னா முன்னாடி ஒரு வஸ்து இருக்குது கிழிஞ்சல், அந்த கிழிஞ்சலை பார்த்துட்டு தான் அதுல ரஜதம் ஞானம் வந்தது, அது மாதிரி ஒரு கயனை பார்த்துட்டு தான் அதுல பாம்புன்னு ஞானம் வந்தது. ஆனால் இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை. இவன் என்ன சொல்றான், சொப்ன ஞானத்துல எதுவுமே பிடிப்பு இல்லையே, பிடிப்பு இல்லாமலே வரது கொஞ்சம் எங்கெங்கயோ போறோம், திடீர்னு பிரமாதர் அது வர எது வர நம்ம மனதுல அந்த ஞானம்லாம் இருக்கலாம், அதை வச்சு அங்க வருது. அவரு கந்தரவணகர் மாதிரி இருக்குன்னு சொன்னாக்கா, கந்தரவணகரதே ஒண்ணு நம்ம பார்த்தது இல்லையே, பார்க்காத ஒண்ணத்தை பார்த்துட்டோ இது வந்து இப்படி வருதுன்னு சொன்னாக்கா அது நிறுத்தம் இல்லையா, அதனால இது நிரதிஷ்டானதின்னு சொல்றாவா, அதிஷ்டானமே இல்லை, ஒரு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வஸ்து ஆலம்பனம் அது இல்லாம வருது அது. அதே மாதிரி விவாதம் இருக்கா பாருங்க, அத்வைதிகள்லாம்
அவன்லாம் என்ன பண்றான்னாக்கா இந்த மாதிரி அனிரோச்சனிய ஜாதி சத்தும் இல்லை அசத்தும் இல்லை இப்படின்னு சொல்ல முடியாது. சத்தும் சொல்ல முடியாது அசத்தும் சொல்ல முடியாது. எப்படி இந்த மாதிரி சொல்ல நிர்வசனியனாக்கா சொல்ல முடியும்னு அர்த்தம். ஸ்பஷ்டமா சொல்ல முடியும், ஸ்பஷ்டமா சொல்ல முடியாது. அதனால அனிர்வசனிக்கின்றார். அதே மாதிரி இவா என்ன சொல்ற மாத்தியமிகா ஒருபடி அவன் மேல போய் இவன் இருக்கு இல்லை அப்படின்னு நஷ்டப்படான். அனிர்வசனியான போய் இவன் எதுவுமே இல்லையே, அதனால அசத்தியாதி ஒண்ணுமே இல்லாததுதான் தெரியுது. அசத்தியாதின்னு இருக்கு பேரு அசத்தியாதி. அந்த அசத்தியாதின்றத அது அவ வந்து இதான் சொல்றான் மாத்தியமிகா கருதிர யோகாச்சாரன் ஆத்மக்கியாதி என்றான். ஞானாத்மா அதுவே அனைத்து பாஷ்ய வஸ்துக்களாக தெரியுது, அதனால ஆத்மக்கியாதி அப்படிங்கிறார். ஆத்மக்கியாதிகி அசத்தியாதிகி அந்நிரதாக்கியாதிகி அசத்தியாதி இப்படின்னு அஞ்சு கியாதி சொல்றாவா. ஆத்மக்கியாதி அசத்தியாதிகி அக்கியாதிகி அந்நிராக்கியாதிகி அநிரஜனக்கியாதி அஞ்சு கியாதிதான் பிரசித்தம். இந்த அஞ்சு கியாதிகள்லயே எல்லாம் வந்துடும். ஆத்மக்கியாதின்றது யோகாச்சாரம் சொல்றது, அசோக மாத்தியமிகன் சொல்றது, அனிரோச்சனிய கியாதின்னு சொல்றது இவன் அத்வைதி, அப்புறம் அக்கியாதிங்கிறது பிரபாகர மீமாம்சகன், அந்நிராக்கியாதிங்கிறது நையாயகன் பாத்த மீமாம்சகன். இதெல்லாம் மீறி சுவாமி எம்பெருமானாரோ நாதமணிகள்லாம் நமக்கு அனுகிரகிச்சது வேதம் சொல்றது அதெல்லாம் வச்சுட்டு யதார்த்த கியாதின்னு சொல்றோம். யதார்த்த கியாதின்னு என்ன அர்த்தம், இருக்கிறது தான் தெரியறது, இல்லாத உடனே சொல் தெரியல. எது இருக்கோ அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். ஐயோ நம்ம கிழிஞ்சதுனால பார்த்தோம், அங்க வெள்ளி இல்லையே எப்படி வெள்ளி வந்தது, கயிறதான பார்த்தோம் அங்க பாம்பு இல்லையே ஆனா எப்படி பாம்புன்னு ஞானம் வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் அழகா பதில் சொல்றான். தெளிவா எப்படி சொல்றா அப்படின்னாக்கா பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணு. பஞ்சீகரண பிரக்கிரியன்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம். ஒரு ஆகாசம் வாயு தேஜஸ்து ஜலம் நெருப்பு ஜலம் பிருத்வி அஞ்சத்தையும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொன்றையும் பாதி பாதியா பிரிச்சு வந்து பாதி வந்து தத்துவம் சாகராத்துல சுவாமி சாய்க்கிறார். அரக்கா வேதா பூதானி கத்வாதின்னு ஆரம்பிச்சு அரக்கா சொல்றாரு. பாதி பாதி பிரிச்சிடணும். ஒவ்வொன்றத்திலையும் 50-50% இருக்கு. மீதி 50% எப்படி வரும் அப்படின்னாக்கா இப்போ ஆகாசத்தை 50% பிரிச்சுட்டோம், அது மாதிரி வாயு 50% பிரிச்சுட்டோம், மீதி 50% இருக்கும் இல்லையோ அதில் நாலு பாகமா 12 நாலு 50% வந்துடுது. அந்த 50% இப்போ ஆகாசத்தில் நாலு இருக்கும் இல்லையோ அந்த நாலு எடுங்கோ, வாயுவில் ஒரு 12, தேஜஸ்தில் ஒரு 12, ஜலத்தில் ஒரு 12, பிருத்வியில் ஒரு 12. வாயுவில் இருக்கிறத எடுத்துட்டு ஆகாசத்தில் ஒன்று, தேஜஸ்தில் ஒன்று, ஜலத்தில் ஒன்று, இதில் ஒன்று பிருத்வியில். அது மாதிரி தேஜஸ்தை எடுத்துட்டு ஆகாசம் வாயு ஜலம் பிருத்வி, ஜலத்தில் இருக்கிறத முதல் மூணு ஆகாசம் வாயு தேஜஸ் பிருத்வி, பிருத்வியில் இருக்கிறத நாலு பாகமாக பிரிச்சு முடிஞ்சோ நாலு பாகம் மீதி நாலு போதங்கிறது பேசுகிறோம். இப்படி பஞ்சீகரண பிரக்கிரியை வந்துருச்சு. பஞ்சீகரண பிரக்கிரியை ஏன் வந்தது, இப்படி எல்லாம் சேரவே தான் நமக்கு வசதி தெரியும். அதனால தான் நம்ம உடம்புல பாஞ்ச பௌதிக காயம் அப்படின்னு சொல்லுவோம். பௌதிக காயம் அனைத்து பூதங்களும் நம்ம உடம்புல இருக்கு, ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் இருக்கு. அதனாலதான் சொர்ணத்தை நம்ம உரிக்கணும்னா ஜலம் வர்றது நீரா பிரிவிட்டு இப்படி எல்லாம் நம்ம சொல்றா. இப்படி இருக்கிறதுனால ஒரு கிழிஞ்சலை பார்த்தாக்கா அதுல தேஜஸோட அம்சமா இருக்கு. என்ன கிழிஞ்சல் பௌதிகம், அதாவது பார்த்திவம், பார்த்திவ பதார்த்தத்துல அதுல தேஜஸ் அதிகமா இருக்கு. தேஜஸ் அதிகமா இருக்கிறதுனால இது இல்லை, அது பார்த்திவம் அதிகமா இருக்கு, தேஜஸ் குறைவா இருக்கு. ஆனா நம்ம சில சமயம் அந்த தேஜஸ் அதிகமா இருக்கு குறைவா இருக்கு அத்த எடுத்துக்கணும். பார்த்திவ பதார்த்தம் தான் அதிகமா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்காதனால அது ரெண்டுத்தினுடைய அம்சத்தையும் நம் வேத அக்கிரகணம், வேத அக்கிரகணம் அந்த குறைவா இருக்கிற அம்சத்தை கிடைச்சிக்கும். அதனாலதான் ரோட்டில் போயிட்டே இருக்கும் சதா கல் இருக்கும் ஜொலிக்கும் அப்படியே
அதுதான் வந்தது. மின்னு முதல் நாம் பொண்ணல்ல பாக்குறோம் நாம் சின்ன கண்டுதான் ஜொலிக்கிறது எடுத்து பார்க்கணும். என்ன சில சமயத்துல அந்த அல்பமான அம்சம் உறவான அம்சம் தேவைப்படும் அம்சம் அது ஜொலிக்கிறது. ஆரம்பத்தை சொன்ன பாருங்க மாமனார் பத்து எங்க சின்ன மாமனார் அப்படின்னு எங்க சின்ன மாமனார் வந்து மாமனார் தாம்பரத்துல எந்த வருஷம் ஆஸ்பத்திரிக்கு எங்க மாமனார் சேர்ந்து அவரை கால் எல்லாம் முட்டி வலி கிட்டத்தட்ட 70 வருஷம் வேலை பாருங்க இப்பதான் ஆள் படுத்தபடியா இருக்கு நடந்து நடந்து போய் முட்டி வலி வந்து அவர் அவன தாம்பரத்துல இந்து வருஷம் ஆஸ்பத்திரிக்கு போனார். அங்க இருந்தவாள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி அத்தியனம் பண்ணவா வைதிகால் ஃப்ரீயா பண்ணி அனுப்பிச்சுடுவான். என் மாமனார் இல்ல என்ன இது பண்ணிட்டோ எங்கேயும் நடக்க கூடாது எங்கேயுமே நடக்க கூடாது ஆத்திலே ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்றீங்க அவருக்கு ஆசிரியர் தாம்பரத்து தானே சொன்னார் நீங்க எப்படி தேவசம் சேவிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கோயிலுக்கு வந்துட்டேன். கோயிலுக்கு வரச்சு அப்பதான் அந்த டாக்டரும் பிரமாணம் செய்ய வந்துட்டேன். அவர் என்ன பண்ண மாமனாரை பார்த்துட்டு எவ்வளவு நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் கோயிலுக்கு எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது நடக்கக்கூடாதுன்னுட்டு ஆத்துக்கு போங்கோ இங்க வரக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி சொல்லிட்டு எங்க மாமனார் அவர் நினைச்சுட்டு ஆத்து கொடுத்தேன். அவர் சேவிச்சுட்டு இறங்குற இறங்குற சமயத்துல எங்க சின்ன மாமனா அவர் பிரமாணம் செய்ய போனேன். போச்சு டாக்டர் கோச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் சொல்றீங்க நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் கிளம்பி டைம்ல திருப்பி வந்துட்டியா அதே பிள்ளை நீ கோயிலுக்கு வருவேன் அதான் வரக்கூடாது இல்ல அவர் எங்க சமய ஒத்துக்கொள்ள மாட்டேன்ட்டு டாக்டர் போய் சொல்றேன் அப்புறம் பக்கத்து வந்து வரணும் சொன்னான். அண்ணா ரெண்டு பேரு வா ஏன் அப்படின்னாக்கா எங்க மாமனார்கிட்ட இருக்கக்கூடிய சில அடையாளங்கள் சாட அதெல்லாம் எங்க சின்ன மாமனார்ட இருக்கு அண்ணா தம்பிக்க அதனால அண்ணாவா தம்பியா அப்படின்னு சந்தேகம் உண்டு. அதனால நமக்கு இப்படி தெரியறது இதனால பாஷையாக சொல்றது இது என்னன்னா அவயவங்கள் அந்தந்த வஸ்துவனுடைய வஸ்துவில் ஒவ்வொரு வஸ்துவனுடைய அவயவங்களும் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவில் அவயவங்கள் இருக்கிறதுனால இது அப்படியே நாம எடுத்துக்கணும். அதனாலதான் இடப்பைக்காதுன்னு சொல்றோம். இதை வந்து கையில பார்த்துட்டு பாம்பு என்ன பாம்புனுடைய அவயவங்கள் அம்சங்களும் இருக்கு. அது மாதிரி வெள்ளியும் பார்க்கணும் கிழிஞ்சில பார்த்துட்டு கிழிஞ்சல்ல வெள்ளியினுடைய அம்சம் எனக்கு தேஜஸ் இருக்கு அதனால அப்படி தோன்றது. ஆகவே இதெல்லாம் எதாச்சியாது அது நீ சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு பதிலும் சொல்லிருச்சோம்னா வேதத்துல வந்து சோமயாகம் ஒருத்தன் பண்றான் சோமயாகம் பண்ணச்ச சோமக்கொடி சோமலதா சோமபானம் சோமபானம் சுறாபானம் சொல்லுவா பாருங்க சோமபானம் இந்த சோமலத்தையே எடுத்துன்னு அந்த சோமலத்தை கிடைக்கிறது இல்லை இப்படிலாம் வேதம் சொல்றதுக்கு சோமாபாவே பூதீகம் சோமலத்தை உங்களுக்கு கிடைக்கிறேன்னாக்கா பூதீகளை தான் ஒண்ணு இருக்கு அந்த லதையை எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்கிறது. சோமலத்தை கிடைக்கிறேன்னு பூதீகளதையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்கு. ஏன் அந்த லதை எத்தனையோ கொடி இருக்கோ சோமக்கொடி இல்லைன்னாக்கா புதிய கொடி எடுத்துக்கணும்னு ஏன் சொல்லணும் எத்தனை கொடி இருக்கு எத்தனையோ கொடி இருக்கு அந்த கொடியெல்லாம் எடுத்துக்கலாமே அதை விட்டுட்டு எதுக்கு புது கொடி தான் எடுத்துக்கணும்ன்றது அப்படின்னு கேட்டாக்கா அங்க அவாளே சொல்றா சாதிருஷ்யம் இருக்கு சாதிருஷ்யம் தான் அப்பதான் சொன்ன பாருங்க சந்திரன் மாதிரி அவன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம் அதனுடைய அம்சம் இருக்கு அதனுடைய அம்சம் இருக்கவே அதை வச்சு நம்ம சொல்றோம் சாதிருஷ்யம் ரெண்டும் சதுருஷமா சமானமா இருக்கு சதுருஷமா இருக்கு சாதிருஷ்யம் இருக்கு அது சொல்றோம் அவயம் இருக்கு. அதனால இந்த அர்த்தம் அந்த அர்த்தம் அர்த்தம் அது அதனால அது இந்த அது சொல்ற அதனாலதான் அவயவங்கள் இருக்கிறதுனால அந்தந்த இதை எடுத்துக்கணும். சோமலத்தையினுடைய அவயவங்கள் பூதீக குறையில இருக்கு அதனால அதை எடுத்துக்கோ அப்படின்னு ஆகவே இதுதான் சோமாபாவே பூதீக கிரகணம் ஸ்ருதி சோதிதம் அப்படின்னு ஆனந்தம். அதனால லோகத்துல இது மாதிரி இப்படி வேதத்திலையும் சொல்றதுக்கு லோகத்திலையும் பார்க்கிறோம்.
லோகத்தையும் பார்க்கிறோம். அதை கொண்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். அது வேதத்திலேயே உட்கின்றார், வேதத்திலேயே சொல்லிட்டதுனால நம்ம சாஸ்திரியமாக இது ஏற்றுண்டாகும். அதனால இது யதார்த்தியாது இருக்கிறது தான் நேர தெரியுது. அதனால இப்ப என்ன எடுத்து நமக்கு எது அதிகமான அம்சம், கிழிஞ்சல்ல அந்த கிழிஞ்சலுடைய அம்சம் அதிகமா இருக்கு, வெள்ளியினுடைய அம்சம் குறைவா இருக்கு, அந்த ரெண்டுத்தையும் நம்ம கிரகிக்கல. ரெண்டுத்தையும் கிரகிக்காததுனால நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அதை இருக்கக்கூடிய வெள்ளியினுடைய அம்சத்தை நம்ம கிரகிச்சுடலாம். இது யதார்த்த கியாதின் பேரு. இந்த யதார்த்த கியாதி தான் சுருசித்தம், சுருசித்தம். அதே மாதிரி மீமாம்சைகள் சொன்னிருக்கா, அந்த மாதிரி லோகத்திலே அப்படி இருக்கு. இல்லாத போனா ஏன் அந்த ஜாடம் வந்து அண்ணாத்துக்குள்ள ஒரே ஜாடம் வருது, ஒரே ஜாடம் வருது அண்ணாத்துக்கு வந்து யார் அண்ணா யாருக்குமேன்னே தெரியாம நம்ம சந்தேகப்படுவோம். இது வந்து பொதுவா ட்வின்ஸ்லயே ட்வின்ஸ்ல சந்தேகம் வந்து பெரிய விஷயம் இல்லை, பிறக்கிறா அதுல சந்தேகம் வரும். அதே ஒரு அடுத்தடுத்து பிறக்கிறவர்கள் என்ன தந்தைகள் அவ கிட்ட அதே அடையாளம் தெரிகிறது, கொஞ்சம் அதே அடையாளம் தெரிகிறது. அது ஏன் தெரிஞ்சது என்ன, இவாளுடைய சாதிருச்சியம் அவ கிட்ட இருக்கு. அந்த சாதிருச்சியம் இருக்கு, சாதிருச்சியம்னாக்க சமமான அம்சங்கள். அது என்ன இருக்கு, ஒரே மாதிரி சிரிப்பு, ஒரே மாதிரி நடை, ஒரே மாதிரி முஞ்சு, கண்ணு ஒரே மாதிரி, எல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா அவர் தான் இவரோ அப்படின்னு சந்தேகம் தெரியுது. அதனால இதுதான் இருக்கிறது தான் எடுத்துக்கிறது, இதுதான் யதார்த்த கியாதி, இதுதான் சுவி சம்மதம். அதுலேயும் சுவாரஸ்யம், பாஷ்யக்காரர் எவ்வளவு பிராமணிகர்னு அதை பார்க்கணும். சுவாமி தேசியன், சிவபிரகாசகாச்சாரியர், பாஷ்யக்காரர், ஆளந்தார், நாதமிகள், நம்ம ஆச்சாரியாலாம் என்ன பண்ணிட்டா, ரெண்டுத்தையும் ஒத்துட்டா, அந்நிராக்கியாதையும் ஒத்துட்டா, அக்கியாதையும் ஒத்துட்டா. அந்நிராக்கியாதின்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே சொன்ன கொஞ்சம் ஒன்னு ஒன்னுன்னா தெரியறது. பாஷ்யக்காரர் சாய்க்கிறார், சாத்தியந்தரவாதி நாமப்பி சுதூரமப்பி கத்வா அப்படின்னு அந்நிராசிரியனை அந்நிரா அந்நிரா பாலனையும் ஆசிரியனம் அப்படின்னு சாய்க்கிறார். ரொம்ப தூரம் போனா கூட சரி, நீங்க எவ்வளவு விசாரம் பண்ணாலும் சரி, ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா தெரிகிறதுன்றதான் ஏத்துண்டாக முடியும். அதுல உபபாதன பிரக்கிரியில தான் வேறுபாடு இருக்கு, உபபாதன பிரக்கிரியில வேறுபாடு இருக்கு. சத்து அசத்தா மாறுறது அசத்தியாதிவாதி பட்சத்துல, சத்தியாதிவாதி பட்சத்துல அசத்து சத்தா மாறுறது, அக்கியாதி பட்சத்துல எந்த இருக்கிறதே இல்லாதான். இப்படி ஒன்னும் மாத்தி ஒன்னும் எப்படி சொன்னாலும் ஒன்னும் இன்னும் தான் மாறுன்னு சொல்லணும். அது லோகத்துல திருஷ்டம், நஷ்டம். அவனை பார்த்து இவன் தெரிஞ்சுட்டா அது மாறிதான் தெரியிறது. அவையும் இருக்கிறதுனாலயே அவன் இதுவாயிடுவானா, அவையும் இருக்கிறதுனாலயே அவன் மாறிடுவானா, இன்னொருத்தனா மாறிடுவானா, மாற மாட்டானே. அவன் அவன் தான் இவன் இவன் தான், இந்த மாதிரி கிழிஞ்சல் கிழிஞ்சல் தான் வெள்ளி வெள்ளி தான். ஆனால் கிழிஞ்சல்ல அந்த வெள்ளியினுடைய அவயவத்தை எடுத்துக்கிறோம், அதை கிரகிச்சிட்டோம். அதனால இப்படி ஞானம், அதனால எல்லாம் யதார்த்த கியாதிதான் உண்மையாவது இருக்கு. ஏன்னா பஞ்சீகரண பிரக்கிரியினால எல்லா வஸ்துக்களும் எல்லா வஸ்தூலையும் இருக்குன்றதுனால அதை அப்படியே கிரகிக்கணும். அதனால இது யதார்த்த கியாதி, இது யதார்த்த கியாதி. ஆனால் அன்னிதா அன்னிதா பானம் இருக்கு, இன்னொன்னு நூலாத்திரியிலும் இருக்குது, அதனால அன்னிதா கியாதியும் சொல்றோம். அப்ப அக்கியாதி எப்படி அப்படின்னாக்கா அந்த பேத அக்கிரகணம் இருக்கு இல்லையா, ரெண்டு ஞானத்துக்கும் கிரகிக்கிறதுக்கும் மரணத்துக்கும். நான் அப்ப சொன்ன ஒருத்தரை பார்த்துட்டு இன்னொன்னு கிரகிக்கணும் அப்படின்னு சொன்ன முடியும், எங்க மாமனாரை பார்த்துட்டு எங்க சின்ன மாமனாரை பார்த்து எங்க மாமனாரா கிரகிச்சுட்டா அப்படி எடுத்துனோம்னாக்கா அப்ப என்ன இருந்தது, அந்த இடத்துல எங்க சின்ன மாமனார் தான் பார்க்கிறோம், பார்த்தவன் எங்க மாமனார்னு கிரகிச்சிருந்தாருன்னா என்ன அர்த்தம், பார்க்கறது எங்க சின்ன மாமனார் அனுபவ ஞானம், ஆனால் ஸ்மரணமோ எங்க மாமனாருடைய ஞானம். அதனால அந்த ஸ்மரணத்துக்கும் கிரகணத்துக்கும், கிரகண ஸ்மரணம் சொல்லும், கிரகணம்னு நேர பார்க்கறது கிரகிக்கிறது, ஸ்மரணம்னு நினைச்சு பார்க்கறது, இது ரெண்டுத்துக்கும் பேதம் எடுத்துக்கல, பேதத்தை கிரகிக்கல. அந்த பேதம் கிரகிக்கலன்ற கொஞ்சம் அதிலே முடிஞ்சு பச்சிடலாம்,
தேவன் கிரகிக்காதனா கிரகிக்கப்படல அதனாலதான் தெரியறது இது மாதிரி அது எல்லாரும் ஒத்துக்கிறார் அவ வந்து அன்னதாக்கியாதிவாதிகள் யதார்த்த சாதிவாதிகள் சத்தியாதிவாதிகள் எல்லாரும் ஒத்துட்டு இருக்கா அந்த பேதத்தை கிரகிக்காதனால அதனையே முடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் அக்கியாதிகள் கொண்டு போயிடலாம் அதனால லாகம் அதுக்கு மேல ஒரு படி போக வேண்டாம் ஒரு படி போனாக்க அது கௌரவம் இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு அது லாகவம் அதனால லாகவம் என்பது கௌரவம் என்பதுன்னு பார்த்தாக்க பிராபாகம் சொல்லக்கூடிய அக்கியாதியான நிற்கும் எது சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தாக்க அந்நியராக்கியாதிதான் நியாயபிரசத்தியில சுவாமி சாய்க்கிறார் சுவாரஸ்யம் அந்நியராக்கியாதோ அக்கியாதோ லாகவம் கிடம் அப்படின்னு சொல்றது அதனால இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பார்த்துட்டாக்க எல்லாமே பிடிப்பாச்சு ஆகவே இதுதான் சாதிவாதத்தினுடைய ரொம்ப சுருக்கம் ரொம்ப சுருக்கம் இத சுவாமி தேசிகன் இங்க எப்படி சாய்க்கிறார் அப்படின்றது ஸ்லோகத்துல இப்ப பார்க்கும் அக்கியாதிஹி ஸ்வன்யதாபீஹி விஷயரஹிதபீஹி சாணதிஷ்டான புத்திஹி பாஹ்யார்த்தாகார யோகஹ சததி தரதீஹி சூன்யதீஹி ஆத்மதீஸ்தே பிராந்தௌ சர்வத்ர தத்தத் பரமத கதகைஹி ஆதிருதா பக்ஷபேதாஹ ராயோ புத்திர் யதார்த்தா ஸ்ருதிவித் அபிமதா வாபி பேதா க்ரஹாதி அக்கியாதிஹி அக்கியாதினாக்க இதுங்க சொன்ன மொழியும் பிரபாகரால் சொல்றார் ஒரு கிளிஞ்சல் கிளிஞ்சல் இருக்கு வெள்ளி இருக்கு இவங்களுக்குள்ள அசம்சர்க்கம் அது வேற இது வேறன்னு உனக்கு தெரிஞ்சுக்கல சம்பந்தம் தெரிஞ்சுக்கல சம்பந்தமே இல்லையே இவன் தெரிஞ்சுக்கல வெள்ளி வேற கிளிஞ்சல் வேறன்னு தெரிஞ்சுக்கல அதே மாதிரி இந்த ரெண்டு ஞானம் சுத்தி ஞானம் ரஜத ஞானம் சுத்தி இதம் பிரதனால சுத்தி ஞானம் ரஜதம் பிரதனால ஸ்மரண ஞானம் அந்த ரெண்டுத்துக்கும் வேதத்தை கிரகிக்கல அதனால அக்கியாதின்னு அவர் சொல்றார் அதே மாதிரி வந்து ரெண்டாவது அந்நியராக்கியாதின்னு ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா பாஷ்யகார சாய்க்கிறார் ஜாத்தியந்தரவாதினாம் சுதூரம் அபிகத்மாம் அந்நிய அந்நதாபானம் அவர்தனியம் அப்படின்ட்டார் ஜாத்தியந்தரவாதினாம் அதாவது என்ன எத்தனை கியாதி சொல்லலாம் கொண்டு போங்கோ எத்தனை வேணாலும் வாதம் சொல்லுங்கோ நிறைய கியாதிகள் இருக்கு கியாதிவாதம் எத்தனை சொன்னாலும் அது அத்தனையுமே அந்நதாபானத்துல தான் ஆசிரியம் இன்னொன்னு கிரகிக்கிறதுக்கு அதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யாரிகள்லாம் அது சொல்றா அதுதான் பிராந்தி அதாவது சுத்தியானது ரஜிதமாக தெரிகிறது அப்படின்னு அர்த்தம் அத மாதிரி விஷயரகிதீ இப்படின்னா ஞானம் விஷயரகிதீ அதாவது பௌத்தாங்க சில பேர் சொல்றா விபரீத ஞானத்துக்கு விஷயமே கிடையாது விஷயமே இல்லை விஷயமே இல்லாமல் தெரிகிறது விஷயமே இல்லாமல் தெரிகிறது வந்து சில கண்ணே சரியில்லை அவன் வந்து சந்திரனை பார்க்கிறான் பாதிக்க ரெண்டு சந்திரன் சொல்றான் ரெண்டு சந்திரன் இருந்தாதான் ரெண்டா தெரியும் ஒரு சந்திரன் தான் இருக்குது ரெண்டா தெரியுதுன்னாக்கா அது விபரீதமான புத்தி நிர்விஷயமான புத்தி அதனால் நிர்விஷயத்தையும் பௌத்தாஸ்திரத்தில் சொல்றார் அதே மாதிரி அனதிஷ்டான புத்தி இதுவும் பௌத்தால் சொல்றது அதாவது கந்தரவணிகரம்னு சொல்றோம் சுவப்ன பதார்த்தம்னு சொல்றோம் இதெல்லாம் உதாரிக்கலாம் பௌத்தால் அவையெல்லாம் இல்லவே இல்லையே இல்லாத கந்தரவணிகர் மாதிரி உங்க நகரம் இருக்கு கந்தரவணிகரம் தோத்துட்டு போ அப்படின்றோம் கந்தரவணிகரம் தோத்துட்டு போகணும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லச்ச அந்த கந்தரவணிகரோடதே பிரசித்தம் இல்லை லோகத்துல நம்ம பார்த்ததில்லை பார்க்காத ஒரு அனதிஷ்டானம் இல்லாத ஒண்ணத்துல இருக்கிறதா கிரகிக்கிற மொழியோ அது அனதிஷ்டானமான புத்தி அதே மாதிரி அடுத்தது பாஷ்யார்த்த ஆகார யோகம் சௌத்ராந்திகாலாம் சொல்றாளாம் அதான் நீளம் ஒரு வஸ்து வந்து கடம் இருக்கு கருப்பா இருக்கு சேப்பா இருக்குன்னு அந்த ஆகாரங்கள்லாம் கடம் என்ன பண்றது நேர பாஷ்யார்த்த ஆகாரம் இருக்கோ இல்லையோ
அதை வந்து ஞானத்துல சாப்பிச்சிருந்தது. சாப்பிச்சிருந்தாக்கா அதுதான் திடமாக தெரியுது. அனுமானத்தினால அது கண்டுபிடிக்கணும். ஆகாரத்தை வச்சுட்டு வஸ்துவை தெரிஞ்சுக்கணும் அனுமானத்தினால அப்படின்னு அவ சொல்ற. யாருன்னா சௌத்ராந்தி என்ற பௌத்தன் வந்து சொல்றான். அதனால பாக்கியார்த்த ஆகார யோகம் ஏற்கனவே அந்த உபனம் தெரிகிறத பார்த்தோம். பாக்கியமான வஸ்துக்களுடைய ஆகாரங்கள் எல்லாம் அது என்ன பண்றது நம்ம பார்க்கச்சு நம்ம ஞானத்துல அது ஆகாரத்தை சுவப்பிச்சுருது. அங்க அந்த ஆகாரத்தை வச்சுட்டு அனுமானம் பண்ணி இது பாக்கிய வஸ்து கண்டுபிடிக்கணும். இப்ப ஆகாரம் தான் பாக்கிய வஸ்துவா தெரியுதுன்னு அவன் சொல்றான். அதனால பாக்கியார்த்த ஆகாரம் யோகம் தெரியுது. அதே மாயாவாதிகள் அத்வைதிகள் அவெல்லாம் அனிர்வசனின்றார். சதசத்து இத்தரதி சத்து அசத்து அப்படின்னு சொல்லவே முடியாது. அது விலட்சணமானது அனிர்வசனியம் அப்படின்னு பேருது. அத அவாக்கியாதின்னு சொன்னான். ஏன்னா ஒரு வெள்ளின்னு நம்ம பார்த்துட்டோம், அந்த பிரதீதி வந்துருச்சு. எடுத்து பார்த்தோம்னாக்க இது வெள்ளி இல்லை, பாரமும் வந்துருச்சு. பிரதீதி வந்ததுனால சத்து அசத்துன்னு சொல்ல முடியாது, பாதம் வந்ததுனால சத்துன்னு சொல்ல முடியாது. அப்படி அதனால சத்து அசத்துன்னு சொல்ல முடியாதபடி அனிர்வசனியமா இருக்காது. அதனால அனிர்வசனியாதின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மாத்திரிகாய் சூன்ய பீகின்னு சொல்றார். ஒண்ணுமே இல்லாமல் அசத்தியாதின்னு பேரதுக்கு இதுதான் சூன்யதின்னு சொல்றாரு. இந்த சூன்யமான அர்த்தம் தான் ஒண்ணுமே இல்லாதது அர்த்தமா தெரிகிறது அப்படின்னு அது சூன்யதி அப்படின்னு அது சொல்றாவா. அதனால அதுவும் தவறு. இந்த மாதிரி இவன் சொல்லி கடைசியில யோகாச்சாரம் சொல்றான். ஆத்மதீகி ஆத்மான்னா ஞானம், ஞானஸ்வரூபமே ஞானஸ்வரூபம் தான் விஞ்ஞான ஆத்மவாதின்னு பேர். ஞானமே இந்த மாதிரி நமக்கு ஸ்புரிக்கிறது அப்படின்ட்டு இந்த பிராந்திய விஷயத்துல எத்தனை பத்தி சொன்னா வருந்தோம். அக்கியாதி அன்னிதா அக்கியாதி அது மாதிரி விஷயமே இல்லாத கியாதி, அதுக்கப்புறம் வந்து அனதிஷ்டானமான ஒரு கியாதி, அப்புறம் பாக்கியார்த்த ஆகாரமான ஒரு ஆகாரமாக தெரிகிற ஒரு கியாதி, அதுக்கப்புறம் அனிரோஜனிய கியாதி, அதன் பிறகு சத்திய அசத்தியாதி சூன்யதின்னு சொல்றாரு மாத்தியமிகா சொல்றது. அது மாதிரி யோகாச்சாரம் சொல்ற ஆத்ம கியாதி எட்டு கியாதி சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அந்த இதெல்லாம் இங்க எடுத்து வைக்கல. இப்படி சர்வத்திர இந்த மாதிரி எல்லா தரிசனத்திலையும் பிராந்தோ பிராந்தி ஞானத்துல பிராந்தி ஞானம் இது ரஜதம் இது பாம்பு இந்த மாதிரி விபரீதமான ஞானம் வருதோ இல்லையோ அந்த மாதிரி ஸ்தலங்கள்ல கத்த பரமத கதகி அந்தந்த வாதிகள்னால ஆதிரதாக ஏதே பக்ஷபேதாக இந்த மாதிரி பல 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 தரிசனிகள் பலவிதமான பட்சங்களை அவள்லாம் ஆதரிச்சுட்டு போயிருக்கா ஆதரிச்சு போயிருக்கா. இதெல்லாம் நீங்க பார்க்கச்ச எங்க சித்தாந்தர் எப்படி சொல்றோம் தெரியுமா? பிராய பொதுவாக பொதுவாக புத்தி யதார்த்தா எங்க நாங்க சொல்ற கியாதின்றது யதார்த்த கியாதி தான் இருக்கிறது தான் வித்தியமானமான புத்தி தான் வித்தியமான விஷயத்தை தான் எங்க புத்தியானது கிரகிக்கும். விஷயமே இல்லைன்னு எப்படி கிரகிக்க முடியும்? அங்க ரஜதம் இல்லைன்னா ரஜதம் எப்படி கிரகிச்சது? இருக்கிறது தான் கிரகிக்கிறது இருக்கு. அது எப்படி கிரகிச்சது அப்படின்னாக்கா இது சுருவித விவசா மீமாம்சைகள்லாம் ஒத்துண்டது. மீமாம்சைகள்னு நாத நாத நாதமணிகள் ஸ்ரீமதி யாவணமணிகள் ஸ்ரீமன் நாதமணிகள்லாம் அப்படி சொல்லக்கூடாம பகவன் நாதமணிகள் பகவத் யாவணமணிகள் அப்படின்னு சொல்லணுமா? இந்த பகவத் சத்தம் சேகரமான வாழ்க்கை அப்படிப்பட்ட மகான்கள் அவள்லாம் எங்க எங்க திரவியாந்திர சத்தாவகா. இது வந்து சுருகித அபிமதா, அதாவது வேதாந்திகள் நல்ல வேதத்து வேதத்தை அங்கீகரித்த பண்ண வேதிகார் இருக்காளே மீமாம்சைகள் அது மாதிரி பிரபாக மீமாம்சைகள் அதே மாதிரி நாதமணிகள் ஆளவந்திரார் இந்த மாதிரி மகான்கள்லாம் இதை அங்கீகரிச்சிருக்கா. குவாப்பி சில சமயங்கள்ல வேத அக்ரஹாரம் யதார்த்த ஞானம் வேண்டாம் வேத அக்ரஹாரம்னு வச்சுக்கலாம். பொதுவா எல்லா இடத்துலையும் அப்படிதான் சில இடங்கள்ல மட்டும் வேத அக்ரஹம் இருக்கும். அதாவது யதார்த்தியாதி தான் சுலபமா இருக்குது. ஏன்னா பஞ்சீகரண பிரக்கிரியினால பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனால சுத்தி எல்லாம் இருக்குது
அப்படின்னு சொல்லலாம். ரஜத்துல சுத்தி இருக்கு, சில சமயம் வெள்ளியே பிரகாசிக்காது. வெள்ளியே நீங்க வந்து வெள்ளி இது இருக்கும், அது ஜலம் பட்டு உப்பு பட்டு நம்ம அங்க எல்லாமே பாருங்க. வெள்ளி பாத்திரம் பிரமாண பாத்திரம்லாம் நிச்சயமா சுத்தி பண்ணி வச்சா நல்லா இருக்கும். உடனே சுத்தி பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம்னு சொல்லுங்கோ, கொஞ்ச நாள்ல கருத்து போயிடும். ஒரு மாதிரி இருக்கும், அப்பாக்கிட்டு கிழிஞ்சல் இருக்கா மாதிரி இருக்கும். அதனால வெள்ளியிலையும் கிழிஞ்சல் இருக்கு, கிழிஞ்சல்லையும் வெள்ளி இருக்கு. காரணம் என்ன? அதனுடைய அவயவங்கள் இருக்கு. இது யதார்த்தத்தை காட்டுகிறது. இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு இது சரின்னு சொல்லிட்டா இது வந்து எங்க இருக்குன்னாக்கா, இது சொன்ன முடியும் சோமா பாவை பூதீகம் பண்ண யார் சோமலத்தில் இல்லைன்னாக்கா பூதீகளை எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பூதீகத்திலேயே சோம அவயவங்கள்லாம் இருக்கு. அது யமுனாச்சார் சொல்றாம், சோமாபாவே பூதீக கிரகணம் சுதிச்சோதிதம். சோமாபாவம் சோமம் இல்லைன்னாக்கா பூதீகளையே கிரகிச்சுக்கோங்க அப்படின்னு வேதம் சொல்லிடுச்சு. அதனால அது ஏன் அப்படின்னா சோம அவயவ சத்பாவா இது நியாய விதோ விதோ. சோமத்தினுடைய அவயவங்கள் புதிய இருக்கிற இதெல்லாம் இருக்கு, கத்தையில இருக்குன்னு சுதிவிதா, அதாவது வேத நியாயவிதா, நியாயவிதான நியமச கண்ணும் அவளே சொல்லியிருக்கா. அவன்லாம் வேத விசாரணை பண்றவா, அப்படிப்பட்டவன் சொல்றது அவ்வளோ. அதாவது அப்படி எடுத்துக்காங்க. ஆனால் சில சமயத்தில் மாறி இருக்கலாம். அது எப்படி அப்படின்றத இன்னும் விளக்கணும் சொல்ற விளக்கமா சொல்றார். அதாவது ஒரு கிழிஞ்சல் அப்படின்னாக்கா எல்லா வஸ்துக்கள்லையும் அதிகமான அம்சங்களை உடையது, குறைவான அம்சங்களை உடையது அப்படின்னு ரெண்டு பாகம் இருக்கு. அதிகமான அம்சங்கள்ன்றது தான் நம்ம ஆகாசம் வாயு. இது நம்ம ஆகாசத்துக்கு போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்க சில சமயத்தில் ஜில்லுன்னு வருது, ஜில்லுன்னு ஜிலுப்பு தெரிகிறது, சில சமயம் உஷ்ணம் தெரிகிறது. எப்படி எனக்கு உஷ்ணம் தெரிஞ்சது? அந்தரட்சம் தானே அப்படின்னாக்கா அந்த தேஜத்தினுடைய ரசிகை அல்லது சைத்தியத்தினுடைய ரசிகை வாயுனுடைய பரிசம் இது எல்லாமே தெரியுது. எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால குழுமையா இருக்கு, அல்லது குழந்தையே இல்லை, அல்லது வாகனம் இல்லை, இந்த மாதிரிலாம் லோகத்தில் இருக்கு. எல்லா வஸ்துக்களையும் இந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால அல்பமான அம்சங்களும் இருக்கு, அது மாதிரி பகுத்தம் அதிகமான அம்சங்களும் இருக்கு. அதிகம் கிரகிக்கச்ச அது கிழிஞ்சலாவே இருக்கு, குறவான அம்சத்தை கிரகிக்கச்ச அது வெள்ளியாக இருக்கு. இவ்வளவுதான், இது லோகத்தில் பிரசித்தன்மா. இதை வச்சுட்டுதான் மீமாம்சைகளும் சொல்றார், வேதாந்திகளும் சொல்றா, இது அதான் இதுதான் சரியா இருக்குது அப்படின்னு. அதனால இது இன்னும் சில இடத்துல என்ன எழுதுனாக்க வேத அக்ரகம், வேத வேதத்தை கிரகிக்கிறேன்னு அர்த்தம். எங்க வந்து வஸ்துக்கள்லாம் இல்லையோ அங்க வந்து வேத அக்ரகம் சோப்ன பதார்த்தம், சோப்ன பதார்த்தத்தெல்லாம் அப்படி எடுத்துன்னு போங்க, இல்லாத விஷயத்தை அதை எடுத்துன்னு போகும்போது அதை மாதிரி கிரகிச்சதுனால எல்லாமே நம்ம சித்தாந்தம் சரியா போயிடுறது. ஆகவே இங்க சொல்லப்பட்டது என்னது, எத்தனை கியாதி விசாரம் சொன்னாலும் அது அந்நிலா கியாதிங்கிறது தான் சரி, அது வந்து சுவாரஸ்யமா இருக்கு. ஆனால் இருக்கிறது தான் சொல்றதுன்னு எடுத்துக்கணும், இல்லாத சொல்லவே இல்லை. மீதி எல்லாருமே இல்லாத சொல்றதுன்னு சொன்னா பிரபாகர் என்ன சொன்னா, கடையில் இருக்கக்கூடிய ஞாபகம் வந்துட்டு அதை சொன்னான் அப்படின்ட்டாங்க இடம்பெற்று. ஆனால் நாமளோ அந்த வஸ்துவோடய அது இருக்குன்னு சொன்னோம், கடையில இருக்கிறதுன்னா எங்கேயோ இருக்கிறது ஞாபகம் இருக்கு. ஆனால் நாம சொல்றது அந்த வஸ்துவோடய இருக்கிறது அதை சொல்றோன்னு சொல்லிட்டோம். அதாவது இருக்கிறதையே சொல்றதுனால நம்மளுக்கு யதார்த்த கியாதி சித்தாந்தமாக இப்படி கியாதி சாதம் பலவிதமாக விசாரிக்கப்பட்டு நம்ம எந்திரமானார் நம்ம சுவாமி தேசிகன் நம்ம ஆளுந்தார் நம்ம நாதமணிகள் வா எல்லாரும் ஒன்னா சுடி சொன்ன பிரகாரம் ஆச்சாரியால் சொன்ன பிரகாரம் எல்லாத்தையும் சேர்ந்து லோக விவகாரமாகவும் யதார்த்தக்காய் தான் சரின்னு ஸ்தாபிச்சுட்டார். அதுதான் நமக்கு சரியானது. அதை இந்த ஸ்லோகத்தினால சொல்லி இந்த அதிகரணத்தை தலகற்ற சுவாமி விஷயம் பாருங்கோ, அக்கியாதிகி புண்ணியதாதி விஷயரகிதீஸ்த அனதிஷ்டான புத்தி பாஹ்யார்த்தாக்காரயோக சதசதிசரதீஹி சூன்யதீஹி ஆத்மதிஷ்டே ப்ராந்தௌ சர்வத்ர தத்தத்
अनमतकतकैः आदृता पक्षभेदाः प्रायो बुद्धिर् यथार्था श्रुतिरिति अभिमता वापि भेदा ग्रहति. அப்புறம் இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான், ரெண்டு நிமிடத்துல முடிஞ்சிடும். சர்வதா அனுபவத்தே அவ்வளவுதான். சர்வதா அனுபவத்தே, சர்வதா சர்வதா அப்படின்னு எப்பொழுதுன்னு அர்த்தம், சர்வதா அப்படின்னு அனைத்து விதத்தாலையும் அர்த்தம். சர்வாத்மனா எல்லா விதத்தினாலையும், எந்த விதத்தினாலையும் உன் சித்தாந்தம் சித்திக்காது. எல்லா விதத்தையும் எந்த விதத்தினாலையும் உன் சித்தாந்தமானது சித்திக்காது. நீ சொல்ற மாத்தியமிக பட்சமா இருக்கீங்களே, நசத்து நாசத்து ந சதசது நச்சாத்தி பயம் அனுபயாத்மகம் சதுஷ்கோடி நிர்முக்தம் தத்தம் மாத்தியமிகாதிகம் அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. இது அவ சொல்றாரு அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை உலகத்துல. எதுவுமே நீ சொல்றதுக்கு பிரமாணத்திற்கு சொல்லுவியா? ஏற்கனவே சொன்னதுதான், பிரமாணமே உன்னால சொல்ல முடியாது. பிரமாணம் சொல்லிட்டேன்னாக்கா அப்ப பிரமாணம் இருக்குன்றதுனால சொன்னாலும் போயிடும். பிரமாணம் இல்லைன்னாக்கா இல்லாத பிரமாணத்தினாலும் எப்படி சொன்னாலும் சித்திக்கும். பிரமாணமே இல்லைன்னு எப்படி சித்திக்கும்? மானாதீனா மய சித்தியை மய சித்தித்து ரட்சணாது. அதனால மானாதீனா மய சித்தி பிரமாணாதீனமாக தான், பிரமாணம் அதீனமாதானே எல்லாம் இருக்கு. அதுவே போயிட்டு அதனால பிரமாணம் இருந்தால் சித்திக்கணும், பிரமாணமே நீ இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்கா சொன்னாலும் சித்திக்காது. பிரமாணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்பவும் சூன்யவாதம் சித்திக்காது. ஏன்னாக்கா பிரமாணம் இருக்கு, பிரமாணம் ஒண்ணு இருக்குது, இருக்கிறதுனால சர்வம் சூன்யனுக்கு சொல்லல. அது எத்தனை பிரமாணம் கேட்பேன், எந்த விதமான பிரமாணம் கேட்பேன், பிரத்யமா அனுமானமா உபமானமா சாஸ்திரமா எல்லாம் இருக்கணும். எப்படி சொன்னாலும் ஒன்னால சொல்ல முடியாது. ஆகவே நீ எதை சொன்னாலும் கடைசியில சத்துன்னு சொன்னாலும் சத்தா தான் முடியும். சத்து இருக்கு, அசத்துன்னு சொல்றியா அசத்து இருக்கு, சூன்யவாதம் தான் இருக்குன்றியா இருக்குன்னு வந்துருச்சு, அதுவும் சத்தானே. அதனால அனுபவத்தேச்ச எந்தவித உபபத்தியும் கிடையாது. உங்க சித்தாந்தம் எதுவுமே பொருந்தாது, எதுவுமே பொருந்தாதையாக பொருந்தாது. ஆகையால் சர்வாத்தனா சர்வதா அனைத்து விதத்தினாலையும் இது இந்த மாத்தியமிக பட்சமானது சித்திக்காது. நம்ம பார்க்கிறது உடனின் உடன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உடன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உடனன இளனன இவை குணமுடமையில் உடனிரு தகமையோடு ஒழிவிதன் பறந்தே. இந்த பாசுரத்தை வியாக்கியானம் பண்றார் மாத்தியமிக பட்சம், இதை கண்டனம் பண்றதாக அழகாக வியாக்கியானம் பண்றார் ஆச்சாரியார். எல்லா வியாக்கியானங்களும் பண்றாரு. நீ வந்து ஈஸ்வரன் உடன் இருக்கான்றியா? அப்ப இந்த லோகத்துல நம்ம பார்க்கிற ஆகாரங்கள் எல்லாமே அவனுடைய ஆகாரம் தான், அவன் தான் எல்லாரையும் வியாபிச்சிருக்கான் இருக்கிற வசத்தில். உடன் அலன் அப்படின்னாக்கா அவன் இல்லவே இல்லைன்றியா? இல்லாத வஸ்துக்கள், இல்லாத வஸ்துக்கள் நம்ம நேரம் பார்க்கலன்னு அர்த்தம். ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பார்க்கலையே, காலத்தை நேரம் பார்க்கலையே, நாமும் ஞானத்தை நாம பார்க்கலையே, பயன் பிரகாசம் தான் அது, ஆத்மாவுக்கு தான் பிரகாசிக்கும், நேரம் பார்க்கல. அதனால இல்லாத வஸ்துக்கள்லாம் எல்லாம் அவனுடைய அறிவுகளா இருக்கு, உருவுகள் இல்லை அறிவுகளா இருக்கு. இப்படி உடனே இளனை இளனே இவை கூட உணர்ந்து உடன் இளன் இருக்கான் இல்லை அப்படிங்கிற வச்சு நீ பார்த்தீங்கன்னாக்கா உடன்னாலும் இருக்கான்னு அர்த்தம், இளன்னாலும் இருக்கான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு அசத்து சத்ரூபமா இருக்கு, சத்து சத்ரூபமாவே இருக்கு. அதாவது அசத்துன்னு சொன்னாலும் அதுவும் இருக்குன்னு சொல்லணும். அதான் உடனே தகமையோடு ஒழிவிலன் பறந்தே, ஒழிவிலன் எப்பொழுதுமே அவனுக்கு ஒழிவுன்றது கிடையாது. நாசமற்றவன், அனைத்து விதத்தினாலும் நாசமற்றவன். எப்பேற்பட்ட ஞானம், எப்பேற்பட்ட தெய்வங்கள் இருக்கிறான், எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால பறந்தே எல்லாருமே வியாபித்து இருந்தது பகவானம். அப்போ என்ன அழகான மாத்தியம பட்சத்தை கண்டனம் பண்ற மாத்தியமும் எதையோ சொல்றான், அது அப்ப என்ன அழகாக கண்டனம் பண்ற நம்மாழ்வார். இப்படிப்பட்ட இந்த மாத்தியமனுடைய சூன்யவாத பட்சமானது இந்த மாதிரியாக பெரிய மகான்கள் கண்ட இருப்பிருக்கு, கண்டிக்கப்பட்டிருக்கு. அதன் நாலு சுலோகத்தினால சுவாமி சாச்சிய ஒரு சூத்திரத்தினால சூத்திரகாரம் சாச்சிய அது இந்த அறிவுறுத்தவன் ஒழிந்திருக்கு. வைராக்கிய சொன்னாய கல்யாண குணசாலினே.
श्रीमते वेंकटेशाय वेदांत द्रविण नमः।